ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, இத்தனை மருத்துவ குணங்களை கொண்டதா வெந்தய கீரை, அதை பற்றி பார்ப்போம். வெந்தய கீரையை வேக வைத்து அதனுடன் தேன் கலந்து கடைந்து உண்டால் மலம் சுத்தமாகும், உடல் சுத்தமாகும், குடல் புண்களும் குணமாகின்றன. மலம் கழிக்கும் போது ஏற்படும் உளைச்சலையும் எரிச்சலையும் வெந்தய கீரை குணப்படுத்துகிறது. வெந்தய கீரையை வெண்ணெய் விட்டு வதக்கி உண்டால் பித்த கிருகிருப்பு, தலைசூற்றல், வயிறுபிசம், பசியின்மை, ருசியின்மை ஆகியவை குணமாகும். உட்சூடும், வறட்டு, இருமலும் கட்டுப்படும். நீண்ட நேரம் அமர்ந்திருந்து வேலை செய்ய முடியாமல் இடுப்பு வலிப்பவர்கள் வெந்தய கீரையுடன் கோழி முட்டை அல்லது தேங்காய் பால் சேர்த்து நெய்யில் வேக வைத்து உணவுடன் சேர்த்து வந்தால் இடுப்பு வலி நீங்கும். வெந்தய கீரை ஒரு சிறந்த பத்திய உணவாகும். இதை அரைத்து நெய் சேர்த்து சாதத்துடன் பிசைந்து சாப்பிட்டால் தொண்டை புண், வாய்ப்புண் ஆகியவை ஆறும். மூல நோய், குடல் புண் போன்ற நோய்களுக்கும் இந்த கீரை சிறந்த மருந்தாக திகழ்கிறது. வெந்தய கீரையை அரைத்து சூடு செய்து வீக்கங்கள் மீது பூசினால் வீக்கம் குறையும். இவ்வாறு செய்வதால் தீப்புண்களும் குணமாகும். இந்த கீரையை சீமை, அத்தி, பழத்துடன் சேர்த்து கரைத்து கட்டிகளின் மீது பற்று போட்டால் அவை விரைவில் பழுத்து உடையும். வெந்தய கீரைக்கு இரத்தத்தில் உள்ள சர்க்கரையையும் சிறுநீரில் உள்ள சர்க்கரையையும் குறைக்கும் ஆற்றல் உள்ளது. இந்த கீரையை தொடர்ந்து 40 நாட்களுக்கு சாப்பிட்டு வந்தால் நீரழிவு கட்டுப்படும். எனவே நீரழிவு உள்ளவர்கள் வெந்தய கீரையை தொடர்ந்து சாப்பிடுவது நல்லது. வெந்தய கீரை ஜீரண சக்தியை அதிகரித்து பசியை தூண்டுகிறது, சிறுநீர் உறுப்புகளை சுத்தம் செய்கிறது, மூளை நரம்புகளை பலப்படுத்துகிறது. வெந்தய கீரை வயிற்று கட்டி, உடல் வீக்கம், சீதபேதி, குத்திருமல், வயிற்றுவலி ஆகியவற்றை குணப்படுத்துகிறது. வெள்ளை பூசணிக்காய் சாம்பாரில் வெந்தய கீரையை சேர்த்து சாப்பிட்டால் பெருத்த உடல் இழைக்கும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.